ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் அண்ணி ஆண்டி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, போன வாரத்தில் லாஸ்ட் டூ வீக்ஸாக நம்ம வந்து ஃபேமிலி சீரீஸ் வந்து நம்ம க்ரீன் ஆலி டிவியில் பார்த்துட்ருக்குறோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இன்றைக்கும் நம்ம வந்து ஃபேமிலி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி சீரீஸில் தேர்ட் எபிசோடு இது. தேர்ட் எபிசோடில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஓகே, நம்ம அப்பாவை பற்றி பார்த்தாச்சு, அம்மாவை பற்றி பார்த்தாச்சு. இனி அடுத்து யார் இருக்கா? அடுத்து நம்மளுடைய உடன் பிறப்புகள் தான், வேறு யாரும் இல்லை. சிப்லிங்ஸ், நம்மளுடைய உடன் பிறந்தவருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம கூட கூட யார் இருக்கிறா? உடன் பிறந்தவர்கள் யார் யார் நம்ம கூட இருக்கிறா? அக்கா இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். ஸோ அண்ணன், ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறீங்க இல்லையா, அண்ணன் தம்பி, இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி அப்படி இருக்கிறீங்க இல்லையா. ஸோ இவங்கள தான் நம்ம சிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம், உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிற இந்த உறவுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட் குட்டீஸ், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, கடைசியில் பேரண்டல் டிப்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் இந்த சிப்லிங்ஸ் பற்றி தான். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடுவோமா? ஓகே, ஸோ வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் யூ ஆல் ஃபார் க்ரீன் ஆலிவ் டிவி. ஆனிஸ் கிட்ஸ் ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு வந்து உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இதனால் பயன்பெறணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லோரும் வந்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிவிங்க, க்ரீன் ஆலிவ் டிவி பற்றி தான் சொல்லுங்கள், ஆனிஸ் கிட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ எவ்ரிபடி கேன் come and enjoy their own time. ஓகேங்களா, சரி. சாரி, இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இது வந்து ஒரு அக்கா பார்த்தீங்களா, இது நானே வரைஞ்சது, ரொம்ப அவ்வளோ சூப்பராகலாம் இருக்காது. ஸோ எவ்ரி டைம் ஐ யூஸ் டு டூ பப்பட்ஸ் வித் ப்ரிண்டட் ஒனில் தான் நான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு, ப்ரிண்டட் பண்ண முடியல, வெளியில் போக முடியல, அதனால நானே வரைஞ்சி உட்காந்து. ஸோ இந்த ஃபிங்கர் பப்பட்ஸ் வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை கலர் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இது வந்து இந்த காய்கறி கட் பண்ணும்போது ஃபிங்கர்ஸில் போட்டுக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக போடுற ஒரு விஷயம். ஸோ இது லேடிஸ் கூட நிறையா யூஸ் பண்ணுவாங்க, அம்மாமார்களுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலி பேப்பர்லேயே பண்ணுவேன், இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக. பட் அண்ணன் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ ஐ வில் கீப் இட் லைக் திஸ். ஓகே, அக்கா மட்டும்தான் கரெக்டாக இருக்கிறாங்க அதில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிப்லிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யார் யார் அந்த சிப்லிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன், ஒரு அக்கா. இந்த அண்ணா பேர் பிரபு, இந்த அக்கா பேர் பிரியா, சரிங்களா. இந்த அண்ணா பேர் பிரபு, இந்த அக்கா பேர் பிரியா. அண்ணா தான் மூத்தவங்க, பிரியாக்கா ரெண்டாவது குட்டி பாப்பா, சரிங்களா. ஸோ இவங்க வந்து அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஃபேமிலியாக இருந்துட்டுருக்குறாங்க. அப்போது எப்பயுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், டமார் 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 டமார்னு சண்டை வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சிப்லிங்ஸ் அப்படி தானே, நீங்கள்லாம் உங்கள் அக்கா அண்ணன் கூட சண்டை போடுவீங்க தானே, தங்கச்சி கூட தம்பி கூட சண்டை போடுவீங்க தானே, அடியெல்லாம் விழுகும் தானே. அப்படியெல்லாம் முடியை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கிறப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்ததான். சார், என்னடாது இந்த பிள்ளைங்க, எப்போ பாரு இப்படி சண்டை போட்டே இருக்கிறாங்களேன்னு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சான். எப்படிடா இவங்களை வந்து இதுலேருந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களாம். பட் ஒன்றும் வேலைக்காகலை, பிகாஸ் தேர் நேச்சர், அவங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லையா. சிப்ளிங்ஸ் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கோம். நானும் எங்கள் அண்ணன் கூட நிறைய சண்டை போடுவேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க பெரியவங்க, ஆனால் இப்போ ரொம்ப பெரியவங்க. அப்போ இருக்கும்போது அண்ணன் என்னை நல்லா பார்த்துப்பாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் சேட்டைக்கார பொண்ணு தான், நான் தான் எங்கள் அண்ணனை அடிப்பேன். அண்ணா வந்து என்னை அடிக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அண்ணா. ஸோ அக்காவும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஐ வில் டேக் தட், அக்காவும் கீழே விழுந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேப்பரில் தான் பண்ணும் போல இருக்கு. ஓகே, ஸோ இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இவங்க. அதுக்கு முன்னாடி மீதி சொல்லிடுறேன், இதே மாதிரி எல்லோரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கல்ல,
சிப்ளிங்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ இவங்க அப்பா அம்மா தினம் ப்ரேயர் பண்ணுவாங்களாம், ஏசப்பா என் பிள்ளைங்க எப்படியாவது நல்ல பிள்ளைங்களாக ஆகணும், இப்படி சண்டை போடுறாங்களே, ஒரு அன்பே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்களாம். என்ன என்ன கவலைப்படுவாங்க, அன்பே இல்லை ரெண்டு பேருக்குள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க மாட்டுறாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்களாம். அப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த குட்டி பாப்பா இருக்காங்கல்ல, இந்த குட்டி பாப்பா வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரீட்டில் என்ன செஞ்சாங்க, பால் வச்சு விளையாண்டுட்டே இருந்தாங்களாம். அங்கேருந்து வேகமாக ஒரு அண்ணன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த பிரபு அண்ணாவும் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பாப்பாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் அண்ணா வந்து என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டே இருக்காங்கல்ல, இந்த பாப்பா விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து சைக்கிள் மேலேருந்து வர்றத அண்ணா பார்த்துட்டாங்க, பிரபு அண்ணா பார்த்துட்டாங்க. ஆனால் பாப்பா பார்க்கல, பாப்பா பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்கிறா, பிரியா பாப்பா பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்கிறா. அப்போ திடீர்னு வந்து அது இடிக்க வரவும் வேகமாக ஓடி போய் பாப்பாவை என்ன செஞ்சிட்டாங்க, பிரபு அண்ணா காப்பாற்றிட்டாங்க, பிரியா பாப்பாவை காப்பாற்றிட்டாங்க. அப்பா காப்பாற்றிட்டு அப்படியே தூக்கிட்டு, பிரியா உனக்கு ஒன்றும் இல்லையே பாப்பா, உனக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தடவி கொடுக்குறாங்க. காலெல்லாம் காலிலெல்லாம் ரத்தம் இருக்கா, அடிபட்டிருக்கா அப்படிலாம் பார்க்குறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அண்ணா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி பாப்பாவை சைக்கிள் இடிக்க வந்தது, நான் காப்பாற்றிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, ஆமாம் பிரபு தான் காப்பாற்றினா, இல்லைனா பாப்பாவை இடிச்சிருக்கோம் சைக்கிள், அவ்வளோ வேகமாக வந்தான் சைக்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சுதான், இவங்க எவ்வளோ சண்டை போட்டால் கூட என்ன செய்கிறாங்க, ஆபத்துன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை அண்ணா வந்து என்ன செய்கிறாங்க, தெரியாமல் தோசைக்கல்லில் சூடான தோசைக்கல்ல கையை வைக்க போகும்போது பிரியா பாப்பா வந்து அண்ணா அதில் வைக்காத அப்படின்னு தடுத்து விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சு, ஓ இவங்களுக்குள்ள அன்பு இருக்குது, ஆனாலும் ஒரு விதமான என்ன சொல்கிறது, அவங்க ரெண்டு பேரும் தானே இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அதனால தான் சண்டை போட்டுக்கிறாங்க, அது சிப்ளிங்ஸோடைய நேச்சர் அப்படின்றத அப்பா அம்மா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி தான் சண்டை போடுவாங்க. ஆனால் அன்புன்றது என்ன செய்யும், ஆழமாக இருக்கும். இதே போல தான் பைபிளில் நம்மளுக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 17:17, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அ பிரதர் இஸ் பார்ன் ஃபார் அ டைம் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு, அட்வர்சிட்டினா ஒரு ஆபத்தான நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிப்ளிங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூட உடன் பிறந்தவங்கள நம்ம நேசிக்கணும், எப்பயும் அவங்கள பாதுகாக்கணும், அது நம்ம மேலே விழுந்த கடமை. அதே போல தான் நம்மளுடைய சகோதரன், மூத்த சகோதரனான இயேசு நம்ம பாவத்தில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க பரலோகத்தில் இருந்த அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக தன்னோட ஜீவனை கொடுத்து அவங்க நம்மளை வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க தன்னோட கையை நீட்டி நம்மளை தூக்குனாங்க. இதுதான் சகோதர அன்பு. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு இந்த மாதம் கூட நம்ம இயேசப்பாவோட பிறப்பை கொண்டாடுறோம் இல்லையா. டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ்னால் என்னதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ்னா இயேசுவுடைய பிறப்பை கொண்டாடுறது. இயேசப்பா யாரு, நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரனானவர். அவர் நம்மளுக்கு ஒரு பிரதர் போல, அவர் நம்மளுக்காக இந்த பூமியில் வந்தப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கைகளை பிடிச்சி நம்மளை தூக்கி எடுத்தவர். ஸோ அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய சகோதரனாக நம்மளுக்கு கூட எப்போ இருப்பார். ஆபத்தில் நீங்கள் ஏசப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆபத்தில் உதவுவார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரனாக நம்மளுக்கு இருக்கிறார் என்றைக்கும். ஸோ என்றைக்கும் ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் எப்பயும் உங்கள் கூடையே இருப்பார், சரிங்களா. ஓகே, இன்றைக்கி கதை சிப்ளிங்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா. ஸோ இந்த பப்பட் நல்லா இருந்ததா? ஸோ இது மாதிரி நிறைய பப்பட்ஸ்லாம் இனி செஞ்சு கொடுப்பேன், பட் இதை விட நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இனி பிரிண்டட் வெர்ஷன் வரும்போது இதை விட நல்லாயிருக்கும். ஸோ இந்த தடவை என்னால் வெளியில் போய் பிரிண்ட் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்ல இது மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தா நீங்களே பண்ணிடுவீங்க. ஸோ நோ நீட் டு எலாபரேட், அதை எலாபரேட்டாக சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாம் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப ஷார்ப்பான பிள்ளைங்க. ஸோ ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், நீங்கள் கண்டுபிடிச்சா நீங்களே செஞ்சிடுவீங்க. ஓகே,
ஸோ இன்னைக்கு நம்ம பேரண்டல் டிப்ஸ் பார்க்க போகிறது. இந்த சிப்ளிங்ஸ் ஏன்பா இப்படி சண்டை போடுறாங்க, இவங்க சண்டையை தீக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகே நிஜமொழியே அவங்க வந்து சண்டை போடுறதுன்னு கிடையாது, ஒரு விதமான ஒரு ஜெலசி, ஒரு விதமான ஒரு ட்ரிஃப்ட் அவங்களுக்குள்ள நடுவில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சலசலப்பு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேர், அவங்க தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் டுகெதர். அதாவது ஒரே தாயின் வயிற்றில் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அதுதான், அது இட் வில் இன்க்ரீஸ் தேர் பாண்டிங். அது வந்து அவங்களோட பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாக்கும். அவங்க சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட பாசமாக இருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். எப்பயுமே அவங்கள வந்து நீங்கள் ஒருத்தர் நேசிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, சண்டை போடாதீங்கன்னா திரும்ப அதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ எல்லா டைம்லையும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை, எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுங்க. செய்யாதன்னு சொல்கிறத விட செய்யி அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க செய்வாங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரியும் அவங்களுக்கு. செய்யாதன்னு சொன்னால் செய்யாதன்னு சொல்கிறத தான் செய்யணும்னு தோணும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து குழந்தைங்களோட நேச்சர். ஸோ அதன்படி நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த ஜெல்லசி அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைங்களுக்கு இந்த ஜெல்லசி ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டாவது குழந்தை வந்ததுமே அவங்களுக்கு வந்து அம்மா வந்து அவங்கள ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி, அப்பா அவங்கள வந்து ரொம்ப கொஞ்சுற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ இது வந்து அவங்களோட நேச்சர். ரெண்டாவது குழந்தைங்க மூத்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு நேச்சராகவே ஆகிடும். ஆனால் அதை வந்து மாற்றணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேசி உட்கார வச்சு அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு தோளில் கை போட்டு அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து காரணங்கள் வந்து நியாயமான காரணங்களை சொல்லணும். அவன் வந்து அழுறான்ப்பா, அதனால நான் அவனை ரொம்ப கொஞ்சம் அப்படின்னு சொன்னாலாம் பிள்ளைங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் வந்து சின்ன பையன் உன்னை விட, நீயும் இதே மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது இவனையும் நாங்கள் அப்படி தான், உன்னையும் நாங்கள் அப்படி தான் பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி தான் இவனையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்து காமிச்சிங்கன்னா தே வில் பி ஹாப்பி. நம்ம அப்பா அம்மா நம்மளையும் இதே மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு 3 இயர்ஸ் 2 இயர்ஸில் நடந்த காரியங்களாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ கொஞ்சம் பெரியாள் ஆகும்போது அதெல்லாம் நீங்கள் காமிச்சு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதே மாதிரி அது புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஜெலசி, இந்த சிப்ளிங்ஸ் நடுவில் இருக்கிற, உடன் பிறந்தவர்கள் நடுவில் இருக்கிற இந்த பொறாமை, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான், எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் அதை மாற்றணுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசி புரிய வைங்க, நியாயமான காரணங்களை எடுத்து வைங்க, கண்டிப்பாக பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஆனால் சிப்ளிங்ஸ் வந்து சண்டை போடுறதுலாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் கழித்து வீடே அமைதியாகிடும், எங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஓகே. ஸோ இன்றைக்கி சிப்ளிங்ஸ் அப்படின்ற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாதர் மதர் படிச்சிட்டோம், சிப்ளிங்ஸ் படிச்சிட்டோம். ஸோ இந்த தலை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது கண்டிப்பாக இந்த தலை யாருன்னு நான் உங்களுக்கு சொல்வேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீக் மறக்காமல் எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் கர்த்தரின் பேரில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். அடுத்த வாரமும் வாங்க, அடுத்த வாரமும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்களோட, நிறைய கதைகளோட, நல்ல சூப்பரான ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த க்ரீன் ஆலி டிவியை நம்மளுக்கு திறந்து கொடுத்த ஹேமா பிரவீன் சிஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த க்ரீன் ஆலி டிவியை ஆண்டவர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரி, எல்லாருக்காகவும், இந்த சிப்ளிங்ஸ்க்காகவும், ஆண்டவர் நம்மளுக்கு செய்த அன்புக்காகவும், இந்த க்ரீன் ஆலி டிவிக்காகவும், ஆனிஸ் கிட்ஸ்க்காகவும் எப்பயும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்பயும் கூட நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளைக்கோட சுவாமி, நாங்கள் இன்றைக்கி கேட்ட கதையை அப்பா எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுங்க இயேசப்பா. அப்பா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர அன்போடு நாங்கள் இருக்கும்படி நீங்கள் எப்படி எங்களை நேசிச்சிங்களோ, அதே போல் நாங்களும் எங்களுடைய சகோதரரையும் சகோதரிகளையும் நாங்கள் நேசிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. அந்த அன்பில் நாங்கள் வளரணும் சுவாமி. உங்ககிட்ட இருந்த அன்பு எங்களுக்குள்ளாகவும் ஊறட்டும் இயேசப்பா, எங்களுக்குள்ளாக பொங்கி வரட்டும் சுவாமி. அந்த அன்போடு நாங்கள் எப்பொழுதும் பழகும்படியான அன்போடு
நாங்கள் இருக்கும்படியாக எங்களை குடும்பமாய் நீங்கள் கட்டி வைத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பார்க்குற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக இந்த க்ரீன் ஆலி டிவி பிளாட்ஃபார்மை நீங்கள் ஆசீர்வதிங்க செப்பா, இந்த டிவியை ஆசீர்வதிங்க, இந்த பேஜை ஆசீர்வதிங்க, இந்த பேஜை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நேரமும் இதில் ஏற்படு ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு லைவையும் அப்பா நிறைய ஜனங்கள் பார்த்து பயன்பெற கிருபை தாங்க. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் எல்லாரோடும் இருக்கட்டும் சுவாமி. இயேசப்பா எல்லா காரியங்களும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீக் இன்னும் இந்த தலை யாரு, ஓகே, இதை மறந்துடாதீங்க. இந்த தலை யாரு நீங்களும் யோசிச்சு வைங்க. நானும் ஒரு இப்போ எனக்கு தெரியும் ஆன்சர் தெரியும், பட் நெக்ஸ்ட் வீக் தான் நான் இந்த ஆன்சரோட உங்களை சந்திப்பேன். ஓகேங்களா? பாய் பாய் குட்டீஸ்.